வபரக்காத்து வலைக்கும் வஹத்து அலா நஹ்மது கரீம் வபாத் ஒரு கணவன் மரணித்தால் மனைவிக்கு அந்த கணவனை குளிப்பாட்ட முடியுமா மேலும் மனைவி மரணித்தால் கணவனுக்கு அந்த மனைவியை குளிப்பாட்ட முடியுமா என்று கேள்வி எடுக்கப்பட்டிருக்கிறது இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்களுடைய கருத்தின் படிக்கு ஒரு மையத்து விழுந்துவிட்டால் கட்டாயம் அந்த மையத்தை குளிப்பாட்ட வேண்டும் அந்த மையச் ஆணாக இருந்தால் குளிப்பாட்டுவதற்கு மிகவும் ஏற்றமானவர்தான் அல் அபு அதாவது அந்த மையத்தின் உடைய தந்தை சும் அல் ஜத்து பின்பு பாட்டன் உயிரோடு இருப்பார் என்றால் பாட்டன் குளிப்பாட்டுவதற்கு ரொம்பவும் தகுதியானவர் சும் அல் இபுனு பின்பு அந்த மையத்தினுடைய மகன் சும்மை பிறகு மையத்துடைய மகனின் மகன் அதாவது பேரன் சும்மல் அஹு பின்பு ஒரே தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த அதாவது உடன் பிறந்த சகோதரன் சும்மை புனுகு பின்பு அந்த உடன் பிறந்த சகோதரனின் மகன் சும்மல் அம்மு பின்பு அந்த மையத்தின் உடைய சாச்சா அது ஒரே தாயின் தந்தைக்கும் பிறந்த சாச்சாவாக இருக்கலாம் அல்லது தந்தை ஒன்று தாய் வேறாக இருக்க முடியும் சும்மை புனுஹு பின்பு அந்த சாச்சாவின் மகன் இந்த முறையில அசபாத் என்று கூறுவார்கள் அசபா என்றால் வராசத்துக்கு சொந்தம் பாராட்டக்கூடியவர்கள் அவர்களும் இல்லாத பட்சத்தில் சும்மர் ரிஜாலுல் அகாரிப் பின்பு அந்த மையத்தினுடைய உறவினர்களில் நெருங்கிய சொந்தக்காரர்களில் மகரமானவர்கள் குளிப்பாட்டுவதற்கு தகுதியானவர்களாக ஆகிடுவார்கள் அதுவும் மகரமான ஆண்கள் அந்த வகையில் தாயின் உடைய தந்தை அதாவது தாய் வழி வந்த எங்களுடைய பாட்டன் சும்மல் அகுலில் உம்மி பின்பு தாய் வழி வந்த சகோதரன் சும்மல் அம்முலில் உம்மி தாய் வழி வந்த சாச்சா இவ்வாறாக குளிப்பாட்டுவதற்கு தகுதியானவர்களாக அவர்களாகிவிடுவார்கள் அவர்களும் இல்லாத பட்சத்தில் அஜானிப் பிற ஆண்கள் அதாவது மஹரம் இல்லாது அஜ்ரபியான ஆண்கள் இரத்த சொந்தத்துக்கு எந்த முறையிலும் சேராது அஜ்னபியத்தான ஆண்கள் குளிப்பாட்டுவார்கள் இறுதியில தான் இமாமுனா ஷாஃபியுடைய மருகபின் படிக்கு அது மனைவி குளிப்பாட்டுவாள் இவ்வாறாக நாம் கூறியவர்கள் யாருமே இல்லாத பட்சத்தில் அல்லது அவர்களால் குளிப்பாட்டுவதற்கு தைரியம் கிடையாது அல்லது ஏதேனும் ஒரு தங்கடம் ஏற்பட்டிருக்கின்றது என்று வந்தால் மனைவிக்கு குளிப்பாட்ட முடியும் இந்த சந்தர்ப்பத்துல ஒரு கணவனுக்கு பல மனைவிமார்கள் இருந்தால் அவர்களுக்கு மத்தியிலே பேர்களை எழுதி சீட்டு போட்டு குலுக்கி யாருடைய பேர் வருகின்றதோ அவர்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுவார்கள் இப்படி மனைவியும் இல்லை என்றால் சுமன் நிசா உல் மஹாரிம் மகரமான பெண்கள் இரத்த சொந்தத்தில் உள்ள மகரமான பெண்கள் குளிப்பாட்டுவார்கள் மையத்தினுடைய மகளுக்கு உரிமை கொடுக்கப்படும் அதன் பின்னால் மையத்தினுடைய சகோதரிக்கு முதலுரிமை கொடுக்கப்படும் ஆனால் சாச்சாவின் உடைய மகளுக்கு மையத்தை குளிப்பாட்ட முடியாது ஏனெனில் அவள் அஜ்னபியத்தானவளாக ஆகிடுவாள் விழுந்திருக்கக்கூடிய மையத் ஜனாசா ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்களில் நெருங்கிய இரத்த சொந்தங்கள் மகரமான உறவினர்கள் அந்த பெண் ஜனாசாவை குளிப்பாட்டுவார்கள் அதில் மையத்தினுடைய மகள் மையத்தினுடைய தாய் இவர்கள் குளிப்பாட்டுவதற்கு தகுதி பெற்றவர்கள் சாச்சாவின் மகளுக்கு குளிப்பாட்ட முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள் இப்படி கூறப்பட்ட மகளும் தாயும் மையத்துக்கு இல்லாத பட்சத்தில் சும்மா நிசா உல் அஜானிப் மகரம் இல்லாத அந்நிய பெண்கள் அந்த பெண் மையத்தை குளிப்பாட்டுவார்கள் அந்நிய முஸ்லிமான பெண்களும் இல்லையென்றால் என்றால் கணவன் குளிப்பாட்ட முடியும் கணவனும் இல்லாத பட்சத்தில் அர்ரிஜாலுல் மஹாரிமு மகரமான ஆண்களுக்கு அந்த பெண் மையத்தை குளிப்பாட்ட முடியும் அதில் தந்தைக்கு முதல் உரிமை கொடுக்கப்படும் தந்தையின் தந்தை பாட்டனாருக்கு முதலுரிமை மூன்றாவதாக மகன் நான்காவதாக மகனுடைய மகன் அதாவது பேரன் இப்படியாக அவர்கள் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் மனைவியை கணவன் குளிப்பாட்டுகின்றார் கணவனை மனைவி மரணித்ததன் பின்னால் குளிப்பாட்டுகின்றார் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த குளிப்பு ஆகும் ஏனெனில் ஹதீசிலே வந்திருக்கின்றது ஹசரத் ஐஷா அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள் ஏதாவது ஒரு விடயம் எங்களுக்கு முன்னோக்கினால் நாங்கள் அதிலே பின்வாங்க மாட்டோம் லம்மா ரசூல் சலல்லா அலஹி வசல்லம் இல்லா நிசாஹு ஹசரத் ரசூல் லாஹி சலு அலிஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை குளிப்பாட்டி இருக்கின்றார்கள் ரசூல் குளிப்பாட்டி இருக்கின்றார்கள் என்பதனை வைத்து ஒரு கணவனுக்கு தன்னுடைய மனைவியை குளிப்பாட்ட முடியும் மேலும் ஒரு மனைவிக்கு கணவனையும் குளிப்பாட்ட முடியும் அத்தோடு மவாஹிபுல் ஜலீல் என்ற மாலிக் மதுஹபை சார்ந்த ஒரு கிதாபிலே வந்திருக்கின்றது வலி மர அத்தி இதாத் ஜவுஜா அன் துஜா துகாஃபி நஹூ ஒரு பெண் தன்னுடைய கணவனை குளிப்பாற்றினால் அந்த கணவனுடைய உடலை துடைத்து உலர்த்த வேண்டும் மேலும் அவளுக்கு அவரை கஃபன் செய்யவும் முடியும் என்றாலும் அந்த மையத்துக்கு மனங்களை அந்த மனைவியானவள் சேர்க்க முடியாது ஏனெனில் அவள் துக்க மனுஷிக்க கூடியவள் துக்க மனுஷிக்க கூடியவளுக்கு மனம் பூசிக்கொள்ள முடியாது அதாவது அவள் இத்தாவிலே இருப்பதற்கு தகுதியானவள் என்ற காரணத்தையும் ஹசரத் ரசூல் லாஹி சல்லாஹ் அலிஹி வசலம் அவர்கள் கூறிருக்கின்றார்கள் மேலும் அல் உம் என்ற இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள் மாத்தத் ஒரு கணவன் தன்னுடைய மனைவி மரணித்து விட்டால் அந்த கணவனுக்கு மனைவியை குளிப்பாட்ட முடியும் மேலும் வல்மர் அத்து மாத்த மேலும் ஒரு மனைவி தன்னுடைய கணவன் விட்டால் அவளுக்கும் கணவனை குளிப்பாட்ட முடியும் லியன் நஹாஃபி மின்ஹோ ஏனெனில் அவள் அந்த கனவின் காரணமாக இருப்பதற்கு தகுதியானவள் என்று கூறியிருக்கிறார்கள் எனவே ஹனிஃபி மதுகபுடைய கருத்தின் படிக்கும் மையத்துக்கு ரொம்பவும் சமீபமானவர்கள் அந்த மையத்தை குளிப்பாட்டுவது தான் சுண்ணத்தாக்கப்படும் மேலும் இமாம்னா மாலிக் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களுடைய மதுஹபின் படிக்கு கணவன் மனைவி அசபாக்காரர்கள் உறவினர்களை விடவும் முற்படுத்த வேண்டும் என்பதனை கூறியிருக்கிறார்கள் இவ்வாறாக கருத்து வேற்றுமைகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களுடைய ஹதீஸ்களை வைத்து ஆராய்ந்த கருத்தின் படிக்கு அவர்கள் மூன்று கட்டங்களை கூறுகின்றார்கள் அதில் முதலாவது மையத்து ஆணாக இருந்தால் நெருங்கிய உறவினர்கள் ஆண்கள் தான் அந்த மையத்தை குளிப்பாட்ட வேண்டும் அதன் பின்னால அந்நிய ஆண்கள் குளிப்பாட்ட முடியும் பின்பு மனைவிக்கு பின்பு மகரமான பெண்களுக்கு குளிப்பாட்ட முடியும் என்பது தான் அவர்களிடத்தில் மிகவும் அசகான சரியான அபிப்பிராயமாக இருக்கிறது இரண்டாவது நெருங்கிய ஆண்களை அந்த ஜனாசாவை கழுவதற்கு முற்படுத்தப்படும் அதன் பின்னால மனைவிக்கு உரிமை கொடுக்கப்படும் பிறகு அந்நிய ஆண்கள் பிறகு மகரமான பெண்கள் என்று அவர்கள் வகுக்கின்றார்கள் மூன்றாவது விதம்தான் இவர்கள் அனைவரை விடவும் மனைவி அவள் முன் வந்து அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட முடியும் என்று கூறப்பட்டிருக்கிறது எது எப்படி இருந்த போதிலும் ஒரு மனைவி கணவனையும் கணவன் மனைவியையும் குளிப்பாட்டும் பட்சத்தில் அது செல்லுபடியாகும் மேலும் வசியத் செய்திருப்பார் சில சந்தர்ப்பங்களிலே மனைவி கணவனுக்கு தன்னை குளிப்பாட்ட வேண்டும் என்று அதே போன்று கணவன் வசியத் செய்திருப்பார் மனைவிக்கு குளிப்பாட்ட வேண்டும் என்று காரணம் ஹசரத் அபூபக்கர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு தான் மரணித்தால் குளிப்பாட்டுமாறு கூறினார்கள் அந்த அடிப்படையிலே ஹசரத் அபூபக்கர் அலி அல்லாஹு சாலா அன்ஹூ அவர்களை அவர்களுடைய மனைவி தான் குளிப்பாட்டினார்கள் எனவே இந்த விடயத்தில் நாம் ஆகும் சிறந்ததை கையாளுவது தான் ஏற்றம் அருமை நாயகம் சலாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் ஐமாக்களுடைய கருத்துகளையும் முன்வைத்து பார்க்கும் பொழுது ஆகவும் சிறந்தது நாம் அசபாத் என்ற அந்த சொந்தக்காரர்களை ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு முற்படுத்துவது தான் அதன் பின்னால யாரை வரிசை கிரமமாக கூறியிருக்கின்றார்களோ அவர்களை நாம் ஆயத்தப்படுத்துவது தான் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் நாம் கூறப்பட்டவைகளை கையாள வேண்டும் எனவே ஆகும் சிறந்த விடயத்தை மேற்கொள்வதற்க நமக்கு தோஃபிக் செய்வானாக ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு அனைவரை விடும் கணவனுக்கோ அனைவரையும் விட மனைவிக்கோ முதல் உரிமை கொடுக்காததற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அசபா காரர்கள் என்ற அந்த இரத்த உறவினர்கள் ஜனாசாவின் மீது மிகவும் இரக்கம் உள்ளவர்கள் எனவே அவர்களுடைய துவாக்களினுடைய வலுவும் அதிகமாக இருக்கும் இப்பொழுது ஏன் மனைவி கணவனின் மீது அவ்வாறாக இரக்கம் கொண்டவளாக இல்லையா கணவன் மனைவியின் மீது இரக்கம் கொண்டவர்களாக இல்லையா என்றதொரு கேள்வி எழுந்து வரும் உண்மையிலே பலரின் வாழ்க்கை பலவிதமானது சில கணவன் மனைவிமார்கள் மிகவும் பாசத்துடன் இரக்கத்துடன் அவர்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்த போதிலும் அந்த சிந்தனைகளை உள்ளத்தில் ஏந்தி வாழக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள் இதனால தான் மனைவிக்கு கணவனின் பேரில் நான்கு மாசம் பத்து நாள் அவன் மரணித்துவிட்டால் விட்டால் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று ஷரியத் கூறியிருக்கின்றது ஆனாலும் சில கணவன் மனைவிமார்கள் தீரியும் பாம்பையும் போல வாழ்ந்திருப்பார்கள் அவன் நினைப்பான் இவள் எப்பொழுது என்னை விட்டும் பிரிந்து விடுவாள் அல்லது அவள் நினைப்பான் இவனிடத்திலிருந்து எப்படி நான் கலண்டு விடுவது இந்த முறையில் வாழ்ந்தவர்கள் அங்கே குளிப்பாட்டும் பொழுது இரத்த உறவர்களுக்கு இருக்கக்கூடிய பாசம் இந்த கணவன் மனைவி என்ற பந்தத்துக்கு இருக்க மாட்டாது இவைகள் எல்லாம் கவனத்தில் வைத்துதான் இப்படியான ஒரு சிறந்த முறையை கூறியிருக்கின்றது என்கிறதனை மறந்துவிடக் கூடாது எனினும் ஒரு மனைவி கணவனை குளிப்பாட்ட முடியும் கணவன் மனைவியை குளிப்பாட்ட முடியும் என்கிறதனை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்